வணக்கம் நம்ம பத்திரப்பதிவு செய்யும்போது எதுக்கு வந்து நம்ம வந்து கட்டணம் செலுத்தணும் அதாவது ஃபீஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எதுக்கு வந்து ஃபீஸ் செலுத்தணும் என்னென்ன கட்டணங்கள் இருக்கிறது ஸோ அதை எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் கட்டணம் என்ன அப்படின்னா முத்திரைத்தாள் கட்டணம் ஸோ விரிவாக பார்ப்போம் முன்பை ஒன்றா முதல்ல என்னென்ன கட்டணம் நம்ம வந்து ஃபீஸ் அமௌண்ட் வந்து கொடுக்கணும் செலவு பண்ணணும் பத்திரப்பதிவு போது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ முதல் கட்டணம் வந்து முத்திரைத்தாள் கட்டணம் இரண்டு வந்து பதிவு கட்டணம் மூன்று வந்து குறுந்தகடு கட்டணம் நான்கு வந்து குறைவு முத்திரை தீர்வை கட்டணம் ஐந்து வந்து கணினி கட்டணம் ஆறு வந்து சப்டிவிஷன் உட்பிரிவு கட்டணம் ஸோ ஆறு வழிகளில் ஸோ மோஸ்ட்லி இந்த ஆறு பேமெண்ட் இந்த ஆறு கட்டணம்தான் சொத்து பத்திரப்பதிவுக்கு நம்ம வந்து செலுத்துவோம் கட்டணமாக ஃபீஸாக செலுத்துவோம் பத்திரப்பதிவு துறைக்கு சரி வாங்க இப்போது முத்திரைத்தாள் கட்டணம் அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி இப்போது இந்த முத்திரைத்தாள் கட்டணம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியான பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்களோ அந்த பத்திரப்பதிவுக்கு தகுந்த மாதிரி இந்த முத்திரைத்தாள் கட்டணம் வந்து வேறுபடும் இப்போது நீங்கள் வந்து ஒரு சொத்தை விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த விலைக்கு வாங்கக்கூடிய சொத்து மதிப்பிலிருந்து ஏழு பர்சன்டேஜுக்கு நீங்கள் வந்து முத்திரைத்தாள் வந்து வாங்கணும் அதாவது ஸ்டாம்ப் பேப்பரை வந்து வாங்கணும் சொத்து பத்திரம் எழுதுறதுக்கு இப்போ தான செட்டில்மெண்ட் உறவுகளுக்குள்ளே எழுதுறீங்க அப்படின்னா சொத்தை எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா பத்திரமாக ஸோ அப்போ வந்து ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து ஸ்டாம்ப் பேப்பர் அதாவது இந்த முத்திரைத்தாள் கட்டணத்துக்குரிய ஸ்டாம்ப் பேப்பரை நீங்கள் வாங்கணும் இப்போ பாக பிரிவினை உறவுகளுக்குள்ளே எழுதுறீங்க அப்படின்னாலும் ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும் ஸோ இந்த முத்திரைத்தாள் கட்டணம் வந்து ஸோ உங்கள் சொத்து வந்து எப்படி விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஏழு பர்சன்டேஜ் உறவுகளுக்குள்ள தான செட்டில்மெ பாக பிரிவினை அப்படின்னா ஒரு பர்சன்டேஜுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் அதாவது இந்த பத்திரத்தாளை வாங்கணும் ஸோ இதுதான் முதல் கட்டணம் இது வந்து நிறைய முறைகளில் மாறுபடும் இப்போ பரிவர்த்தனை பத்திரம் இருக்குது நிறைய பத்திர முறைகள் இருக்குது உறவுகள் இல்லாதவர்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய தான பத்திரம் இருக்குது பாகப்பிரிவினை இருக்குது ஸோ இந்த பத்திரப்பதிவுக்கு தகுந்த மாதிரி இந்த முத்திரைத்தாள் கட்டணம் அதாவது அந்த பத்திரத்தாள் கட்டணம் வந்து வேறுபடும் ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு சொத்தை வந்து நீங்கள் விலைக்கு வாங்குறீங்க அஞ்சு லட்சத்துக்கு விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கு இந்த ஸ்டாம்ப் பேப்பர் எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னா ஏழு பர்சன்டேஜுக்கு வாங்கணும் அதாவது முப்பத்தஞ்சு ஆயிரத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும் ஃபைவ் லேக்ஸுக்கு நீங்கள் வந்து சொத்து வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இந்த முத்திரைத்தாள் கட்டணம் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸ் வந்து வேறுபடும் பத்திரப்பதிவுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும் ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு இரண்டாவது கட்டணம் என்ன அப்படின்னா பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஸோ பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு நம்ம செலுத்தணும் இனிமேல் நான் சொல்ல போற இந்த கட்டணங்கள் அனைத்தும் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும் ஸோ இதற்கு முன்னாடி சொன்ன இந்த முத்திரைத்தாள் கட்டணம் வந்து ஸ்டாம்ப் பேப்பராக பத்திரத்தாளாக வாங்கிடுவீங்க இனிமேல் நான் சொல்லக்கூடிய அனைத்து கட்டணங்களும் மீதமுள்ள ஐந்து கட்டணங்களும் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் இன்க்ளூடிங் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பதிவு கட்டணமும் கூட ஸோ இந்த பதிவு கட்டணம் எவ்வளவு அப்படின்னா ஒரு கிரயமாக விலைக்கு ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து மதிப்பிலிருந்து நான்கு பர்சன்டேஜ் வந்து கட்டணும் ஸோ கட்டணமாக செலுத்தணும் ஸோ அது எவ்வளோ ஒரு அஞ்சு லட்சத்துக்கு ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நாலு பர்சன்டேஜ் வந்து இருபதாயிரம் ரூபா நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும் இந்த பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஸோ தான செட்டில்மெண்ட்டு பார்க்க பிரிவினை அது வந்து ஒரு பர்சன்டேஜ் ஸோ ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவோ அதிகபட்சம் ரூபா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக ஆன்லைனில் நீங்கள் செலுத்தணும் ஆன்லைன் பேமெண்ட் செலுத்தி அந்த ரசீதை வாங்கணும் ஸோ அடுத்து என்ன கட்டணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா குறுந்தகடு கட்டணம் அதாவது சிடி ஃபீஸ் ஸோ இது என்ன குறுந்தகடு கட்டணம் அப்படின்னா நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணும்போது உங்களை வந்து வெப்கேமில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதாவது யார் வந்து சொத்தை எழுதி கொடுக்குறா யார் வாங்குகிறா அப்படிங்கிறது அனைத்து தகவலும் வந்து ரெக்கார்ட் ஆகும் ஸோ சிடியில் ஆகும் ஸோ இதற்குரிய கட்டணம் தான் இந்த குறுந்தகடு கட்டணம் அது வந்து நூறு ரூபாய் வந்து நீங்கள் செலுத்தணும் இதுவும் வந்து பத்திரப்பதிவுக்கு முன்பே ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணி அந்த ரசீதை வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் பத்திரப்பதிவு செய்யும் நாளில் இந்த ரசீதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து சார்பதிவாளர் வந்து உங்கள் சொத்துக்கு வந்து பத்திரப்பதிவு செய்து கொடுப்பார் ஸோ அடுத்து என்ன கட்டணம் அப்படின்னா குறைவு முத்திரை தீர்வை கட்டணம் ஸோ இது என்ன குறைவு முத்திரை தீர்வை கட்டணம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வந்து நீங்கள் முத்திரைத்தாள் கட்டணம் வந்து ஒரு நாற்பதாயிரத்துக்கு வாங்கணும்னு வச்சுக்கோம் ஸோ நீங்களால் நாற்பதாயிரத்துக்கு வாங்க முடியல முப்பதாயிரத்துக்கு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மீதி பத்தாயிரம் இருக்கும்ல ஸோ அந்த பத்தாயிரத்தை ஆன்லைனில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் அந்த குறைவு முத்திரை தீர்வை கட்டணம் இப்போ இருபத்தஞ்சாயிரத்துக்கு நீங்கள் வந்து முத்திரைத்தாள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் வந்து இருபதாயிரத்துக்கு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மீதமுள்ள அந்த ஐயாயிரத்தை வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி ரசீதை எடுத்துகிட்டு போகணும் பத்திரப்பதிவு செய்யும் நாளன்று கையில் கொண்டு போகணும் மறந்துடாதீங்க ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் சப்ரிஜிஸ்ட்ரார் வந்து உங்களுக்கு வந்து பத்திரம் பதிவு செய்து கொடுப்பார் ஸோ அடுத்து என்ன கட்டணம் அப்படின்னா கணினி கட்டணம் கம்ப்யூட்டர் ஃபீஸ் அது என்ன கணினி கட்டணம் அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து பதிவு செய்யக்கூடிய சொத்து பத்திரம் வந்து மொத்தம் வந்து ஒரு இருபது பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ மொத்தமாக பேஜ் நான் சொல்கிற பக்கங்கள் இருபது பக்கங்கள் அந்த சொத்து பத்திரம் வருது அப்படின்னா முதல் பத்து பக்கத்துக்கு வந்து பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அதுதான் கணினி கட்டணம் ஸோ மீதமுள்ள பத்து பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ வந்து இந்த கணினி கட்டணம் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் பத்து பக்கத்துக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் போடுவாங்க ஸோ முதல் பத்து பக்கத்துக்கு பத்து ரூபாய் அப்படின்னா மொத்தமாக நூறு ரூபாய் மீதி பத்துக்கு மேலே எத்தனை பக்கம் வருதோ ஒரு ஒரு பக்கத்துக்கு வந்து பதினஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ எத்தனை பக்கம் முப்பது பக்கம் இருக்குது அப்படின்னா பத்து பக்கத்துக்கு பத்து ரூபா உள்ள இருபது பக்கத்துக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு பதினஞ்சு ரூபா மீனிங் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிடணும் அதாவது பத்திரப்பதிவுக்கு முன்பே இந்த பேமெண்ட்டை கணினி கட்டணத்தை நீங்கள் வந்து ஆன்லைனில் செலுத்திடணும் ஸோ உங்களுக்கு தெரியுமில்ல எத்தனை பக்கம் வருது அப்படின்னு நாற்பது பக்கமாக ஐம்பது பக்கமாக பத்து பக்கமாக பதினஞ்சு பக்கமாக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஸோ அதற்குரிய பேமெண்ட்டை ஆன்லைனில் செலுத்திட்டு அதனுடைய ரசீதை எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் பத்திரப்பதிவுக்கு போகணும் ஸோ வந்து பத்து பக்கத்துக்கும் குறைவாக வருது உங்கள் பதிவு செய்யக்கூடிய சொத்து பத்திரம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ எட்டு பக்கத்துக்காக எண்பது ரூபா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது பத்து பக்கத்துக்குரிய நூறுரூவா மினிமம் வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க ஸோ சார்ஜ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து என்ன கட்டணம் அப்படின்னா சப்டிவிஷன் கட்டணம் உட்பிரிவு கட்டணம்னு நீங்கள் ஆன்லைனில் செலுத்தணும் பேமெண்ட் பண்ணணும் அது என்ன உட்பிரிவு கட்டணம் அப்படின்னா பட்டா உட்பிரிவு செய்வதற்காக பத்திரப்பதிவு அலுவலகத்திலேயே இந்த பேமெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க ஸோ நகரம் அப்படின்னா ஐநூறு ரூபாய் வில்லேஜ் அப்படின்னா கிராமம் அப்படின்னா நானூறு ரூபாய் வந்து நீங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வில்லேஜ் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் டவுனு அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் மாற்றங்கள் கூட வரலாம் இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இதையும் ஆன்லைனில் பத்திரப்பதிவுக்கு முன்பே செலுத்தி அந்த ரசீதை எடுத்துக்கிட்டு தான் பத்திரப்பதிவு அன்று நீங்கள் வந்து பத்திரப்பதிவு செய்வதற்கு போகணும் சப்போஸ் நீங்கள் வந்து எல்லா பேமெண்ட்டும் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு முத்திரைத்தாளை தவிர்த்து ஏன்னா முத்திரைத்தாள் வந்து நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கக்கூடிய கட்டணம் தான் மீதமுள்ள நான் சொன்ன அனைத்து கட்டணம் வந்து ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ரசீதெல்லாம் எடுத்துக்கிட்டு சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸுக்கு பத்திரப்பதிவு நாளன்று போயிட்டீங்க ஆனால் அங்கே ஆனால் அங்கே வந்து சார்பதிவாளர் பார்க்குறாரு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டில் ஏதோ இடத்துல வந்து கட்டணம் வந்து குறைவாக செலுத்திட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த கட்டணங்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி ரசீதை எடுத்துகிட்டு போகிறீங்க ஆனால் அந்த ரசீதில் ஏதோ குறைவாக செலுத்திருக்கீங்க அப்படிங்கிறத சப்ரிஜிஸ்டார் வந்து பத்திரப்பதிவு அன்று கண்டுபிடிச்சிட்டாரு இப்போது பத்திரப்பதிவு நிறுத்தப்படுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும் அங்கேயே ஸ்வைப் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் நீங்கள் வந்து செலுத்த வேணுமோ அதை வந்து அங்கேயே எடுத்துக்குவாங்க சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எடுத்துக்குவாங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஸோ இதுதான் பத்திரப்பதிவு செய்வதற்கான கட்டண வழிமுறைகள் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தயங்காமல் என்னிடம் கேளுங்கள் கண்டிப்பாக இல்லை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான் கண்டிப்பாக பதில் தெரிகிறேன் ஸோ இந்த உட்பிரிவு கட்டணம் அதாவது ஆன்லைனில் இந்த சப்டிவிஷன் ஃபீஸ் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொன்னேன்ல அந்த ரசீதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பட்டா தொடர்பான விவரங்களை வருவாய்த்துறை அலுவலகம் சென்று கேட்கலாம் பத்திரப்பதிவு செய்ததற்கு பிறகு ஸோ இதுவும் ஒரு கூடுதல் தகவல் கூட ஸோ இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்